தான் ஃபவுண்டன் பென், அதாவது இந்த இங்கு பெனான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஜினியரிங் தான், ஆனால் பயங்கர எஃபிஷியண்ட்டாக அது ஒர்க் பண்ணும். இந்த ஃபவுண்டன் பென் அப்படிங்கிறது 1880களிலேயே உருவாயிடுச்சு. இந்த பால் பெயின் பென் அப்படிங்கிறது 1930களில் தான் வந்துச்சு. ஃபவுண்டன் பென், ஃபவுண்டன் அப்படின்னாலே நீரூற்றுன்னு அர்த்தம். மேலேருந்து இங்கு வந்து கீழே நிப்பு வரைக்கும் ஒரு நீரூற்று மாதிரி வரும், ஆனால் அது அப்படி டேரெக்டாக வந்துடாது. கேட்ரிஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இங்கு மேலே ஊற்றி வச்சிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபீட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த ஃபீடில் பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சைடில் சின்ன சின்னதாக வெட்டு வெட்டால் ஒரு சின்ன சின்ன அறைகள் மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் இங்கு வந்து கீழே நிப்புக்கு வரும். இந்த நிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுக்கு கீழே வந்து அந்த ஸ்லிட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிப்போட முனை இரண்டாக பிக்கப்பட்டு அதை லைட்டாக அப்படி ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த பேனா வந்து பார்த்தீங்கன்னா கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேப்லரி ஆக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. தரையிலிருந்து தண்ணியை வந்து தாவரங்கள் எப்படி மேலே எடுத்துகிட்டு போதுறியா, அது வந்து கேப்லரி ஆக்ஷன். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா எண்ணெயிலேருந்து திரி வந்து எப்படி அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு மேலே போய் எரியுது இல்லையா, கீழே இருக்கிற ஒன்றை மேலே கொண்டு போகிற ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் கேப்லரி ஆக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இங்கு ஊற்றும்போது கிராவிட்டியால் அந்த இங்கு எல்லாமே கீழே விழுந்துடணும், ஆனால் அந்த கேப்லரி ஆக்ஷன் வந்து இங்கு வந்து அங்கேயே தக்க வச்சிருக்கு. ஸோ கேட்ரிஜ் அறையில் இருக்கிற இங்கு வந்து ஃபாஸ்ட்டாக கிராவிட்டி மூலமாக கீழே வராமல் அந்த ஃபீடுங்கிற அமைப்பு வந்து அதோடைய ஃபின்னுடைய அறைகள் அங்கங்கே வச்சு ரொம்ப அதை ரெகுலேட் பண்ணி ஃப்ளோவை அதிகமாக்காமல் பொறுமையாக வந்து அது மேலே பொருத்தப்பட்ட நிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கும். இந்த நிப்பில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்லிட் நம்ம கீழே அப்படி எழுதும்போது கொடுக்குற ஒரு சின்ன ப்ரெஷர் வந்து அந்த ஸ்லிட்டோடைய இருக்கிற அந்த விரிசல் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அப்படி திறக்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு கண்ட்ரோலாக கீழே இறங்கும். அப்படி தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம். அப்போ மேலே இருக்கிற இங்கு குறைய குறைய அங்கே வந்து ஒரு வேக்கம் க்ரியேட் ஆகும் இல்லையா, அங்கே இருக்கிற காற்று. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நிப்போடைய மேலே வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக காற்று மெல்ல 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 ஸ்லோவாக திருதுப்புன்னு போகாமல் ஒரு சின்ன ஸ்லோவாக வந்து ஏர் மெல்ல மெல்ல மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேப்லரி ஆக்ஷன் அப்புறம் இந்த மாதிரி ஃபின்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு பேனா அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ஜினியரிங் தான், ஆனால் உலகையே மாற்றி போட்ட நிறைய பேருக்கு இன்றைக்கும் கையெழுத்துனா வந்து இங்கு பண்ணால் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய